எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே சாம்பார் பொடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மிக்சியில் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கப் மல்லி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து 250 கிராம் இருக்கும். இப்போது இதுக்கு நாம் மிளகாய் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். மிளகாயும் நல்ல ஒரு 2 நாள் வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போது மல்லியும் மிளகாயும் அரைச்சி வச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம இப்போ வறுத்து சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லைனா துவரம் பருப்பு, நான் இப்போது பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி, இட்லி அரிசியாக இருந்தாலும் ஓகே தான், சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தாலும் ஓகே தான், இதுவும் சேர்த்து இப்போ மூணையும் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். நல்ல கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும், லைட்டாக கலர் மாறணும், ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நம்மளால் வெளியே போக முடியாது மிளகாய் பொடியை அரைக்கிறதுக்கு, ஈஸியாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வறுத்துட்ருக்க டைமில் எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டுருக்கு. வறுத்ததும் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது மிளகு, சீரகம், வெந்தயம் மூணையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்படி வறுத்து அரைக்கும்போது நமக்கு பொடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வறுத்துக்கிறோம். நல்ல வாசமாகவும் இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா கசந்துடும். அதனால் வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம் போதும். மிளகும் சீரகமும் 1/1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததும் கலர் மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் மல்லி கூட சேர்த்து இந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இதே நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு அரைக்கிற மசாலா வந்ததுன்னா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோன்னா நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப அருமையான மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லியும் மிளகாயும் இருக்குது, அது கூடவே அறுத்து ஆற வச்ச மிளகு, சீரகம், அரிசி, பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் பொடி அரைக்கும்போது மிக்ஸி ஜாரை அரைச்சிட்டு உடனே திறக்காதீங்க, உடனே அந்த வாசம் வந்து பயங்கரமாக தும்மல் வரும். அதனால் கொஞ்சம் 1-5 நிமிஷம் விட்டுட்டு திறந்தோன்னா அந்த பொடி கீழே இறங்கிடும், அப்புறம் நமக்கு வாசம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு, பொடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வேணும்னா நம்ம மஞ்சள் போட்டு அரைக்கலாம். ஆனால் மஞ்சள் அரைக்கிறது கொஞ்சம் மிக்சியில் கஷ்டம், மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி வச்சு நீங்கள் சாம்பார் வைக்கலாம், குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான்வெஜ்ஜுக்கு வைக்கிறதா இருந்தால் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக நம்ம சாம்பார் பொடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்கு தேவை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.